இறை வழிபாட்டிற்கு என்றே தனித்துவமாக பஞ்சதீப எண்ணெயை தயாரித்து வருகிறது பிரபல செக்க எண்ணெய் நிறுவனம். அதில் சேர்க்கப்படும் மூலப்பொருள் குறித்து அந்நிறுவனத்தின் உரிமையாளர் விளக்குவதை தற்போது பார்க்கலாம். பொதுவாக தீப எண்ணெய் எது பயன்படுத்தினா நல்லதுன்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். வீடுகளில் கோயில்களில் எல்லாமே பொதுவாக தீப எண்ணெய் பயன்படுத்துவது வழக்கமாகிடுச்சு. இன்றைக்கி இன்றைக்குன்னு இல்லை, பாரம்பரியமாக பழங்காலத்துலேருந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துலேருந்து வீட்டில் விளக்கத்துறது பெரியவங்கள்லேருந்து அது ஒரு வழக்கமாகவே இருக்குது. இன்னை வரைக்கும் பின்பற்றுறோம். வீடுகள் மட்டும் இல்லாமல் அலுவலகம், ஆஃபீஸு, ஹாஸ்பிட்டலு எந்த இடம் போனாலும் நம்ம பார்ப்போம். பொதுவாக தீபத்தில் விளக்கு போட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழும், எந்த எண்ணெய் பயன்படுத்தினா ரொம்ப சிறந்தது, எந்த எண்ணெய் உண்மையிலுமே விளக்கேற்றுவதுக்கு நல்ல எண்ணெய், நிறையா கேள்விகள் வரும். அதே மாதிரி தான் நாங்கள் எண்ணெய் தயாரிக்கிற நிறுவனத்துலேயும் நாங்களும் ஒரு ஆராய்ச்சி பண்ணோம். அப்போ கோயில் சம்மந்தப்பட்டனால அந்த குருமார்கள் ஆன்மீக சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் கேட்டு பஞ்சதீபம் என்ன பண்ணலாம் அப்படின்லாம் அனலைஸ் பண்ணி எங்கள் மகிழ் நிறுவனத்தில் நாங்கள் என்ன பண்ணோம்னா பஞ்சதீபம் விளக்கேற்ற எண்ணெய்னு சொல்லி ஒன்று புதுசாக அறிமுகப்படுத்தினோம். அதுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பும் கிடைச்சிது. பஞ்சம் அப்படின்னா அஞ்சுன்னு சொல்லுவோம். அஞ்சு வகையான எண்ணெய்கள் பயன்படுத்தி தயாரிக்கிறதுனால தான் இது பஞ்சதீப எண்ணெய்னு நாங்கள் சொல்கிறோம். அதை வந்து விளக்கேற்றுவதற்கு நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். விளக்கெண்ணெயாக நம்ம விற்பனைக்கு சந்தைப்படுத்திகிட்டு இருக்கிறோம். மெயினாக ஒரு அஞ்சு இன்க்ரீடியண்ட்டில் விளக்கெண்ணெய் முக்கிய பங்கு வகிக்குது. விளக்கெண்ணெய்ங்கிறது என்னென்னா ஆமணக்கெண்ணெய். பொதுவாக ஆமணக்கெண்ணெயே விளக்கெண்ணெயின்னு பேர் வந்தது காரணமே வீடுகளில் அந்த காலத்துலேருந்து ஆமணக்கெண்ணெயை விளக்கேற்ற பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வெளியெடுத்து பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த காலத்துலேருந்து பெரியவங்க பின்பற்ற வழக்கத்தை நம்மளும் இன்ன வரைக்கும் அந்த விளக்கெண்ணையை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். விளக்கெண்ணெய் இல்லாத வீடுகள் அந்த காலத்தில் இல்லை. ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடுகளில் இருக்கும் எப்பயுமே. இப்போ நாளடைவில் எல்லோரும் உணவுகளுக்கே பயன்படுத்துகிற வழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இழுப்ப எண்ணெய் பயன்படுத்துகிறோம். இழுப்ப எண்ணெயும் அதே மாதிரி தான். அதாவது என்னென்னா ஒரு செயல் செய்யும்போது நல்ல இழுபறியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு லேட் ஆகுது, இந்த மாதிரி மன உளைச்சல் இருக்கவங்களாம் அந்த காலத்தில் கோயிலில் போய் இழுப்பு எண்ணெயில் விளக்கு போட்டுவா அது மாதிரி சொல்லுவாங்க. ஒரு திருமண தடை இந்த மாதிரி தடைகள்லாம் இருக்கும்போது சொல்லுவாங்களாம்மா. அந்த வழக்கத்துக்காக இழுப்பு எண்ணெயில் விளக்கு போடுறதுனால இழுப்பு எண்ணெய் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக பயன்படுத்துகிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா சுத்தமான நாட்டு மாட்டு பசு நெய்யை நாங்கள் இதில் ஒரு மூலதனமாக பயன்படுத்துகிறோம். அதே போல் வேப்ப எண்ணெய். வேப்ப எண்ணெய் எண்ணெய் எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா நம்ம மனதில் இருக்கிற கசப்பு தன்மையெல்லாம் நீங்கி நல்ல தன்மை வருவதற்காக வேப்ப எண்ணெயும் ஒரு மூலதனமாக பயன்படுத்துகிறோம். நாலு வகையான பொருள் சொல்லியாச்சு. அடுத்த ஐந்தாவது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய். நல்ல எண்ணங்களை கொடுக்கறதுக்கும் நல்ல ஆயிலை கொடுக்கறதுக்கும் நல்ல செல்வ வளங்களை கொடுக்கறதுக்கும் நல்ல எண்ணெய் பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இந்த ஐந்து எண்ணெயும் சேர்ந்து காம்பினேஷனாக பண்ணுறது தான் தீபம் எண்ணெய். இந்த தீப எண்ணெய் எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா அனைத்து நல்ல காரியங்களுக்கும் பயன்படுத்தலாம். வீடுகளில் தினமும் வைக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா கோயில்களுக்கு போகும்போது கடவுள்களுக்கு வழிபாட்டுக்கு வைக்கலாம். நாளையில என்ன ஆச்சுன்னா அந்த வியாபார நோக்கத்துக்காக தீப எண்ணெய்ங்கிற பேரில் நிறைய எண்ணெய்கள் இந்த கலப்பட எண்ணெய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஆகணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் கண் முன்னாடி எப்படி செக்கில் ஆட்டுறோம், எப்படி எங்கள் எண்ணெய்கள் விற்பனைப்படுத்துகிறோங்கிறத நாங்கள் காமிச்சிட்ருக்கோங்க.